ஆப்பிள் ப்ராடக்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்பிள் லோகோ வந்து ஏன் பாதி கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? வயசானா ஏன் முடி நரைக்குன்னு சொல்லிட்டு எனக்காச்சும் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம சின்ன வயசுலேருந்து சாகர வரையும் நம்ம உடம்புலேருந்து வளராத பாட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து எப்படி ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபேக்ட் நம்பர் 15, இந்த உலகத்தில் நம்ம விலையுறந்த காரணம் எல்லார் மண்டலையும் வருது ரோல்ஸ் ராயஸ் தான். ஆனால் வந்து சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பென்ஸு காரை வாங்கி அந்த பென்ஸு காரில் சுமார் 312 கோடி மதிப்புமிக்க டைமண்ட்ஸ் எல்லாத்தையுமே பதிச்சு அந்த பென்ஸு காரை வச்சுருக்காரு. அந்த பென்ஸுக்காரை நீங்கள் சும்மா டச் பண்ணி பார்க்கணுனாலே இந்தியன் மதிப்பில் கிட்டத்தட்ட 100,000 ரூபா வரையும் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த பென்ஸுக்காரை நீங்கள் டச் பண்ணி சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபேக்ட் நம்பர் 14, நம்ம மேற்கும் பார்த்தீங்கன்னா போலாம் நடந்த ஒரு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்புக்கு போயிருக்காங்க. ஆனால் வந்து அங்கே வந்து 48 கிலோவில் இருக்கவங்களுக்கான பாக்ஸிங் தான் நடந்திருக்கு. நம்ம மேற்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிலோ இருந்திருக்காங்க. இந்த பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்புக்காக அவங்க வந்து 4 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 2 கிலோ உடல் எடையை வந்து குறைச்சிருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 13, நீங்கள் என்னைக்காச்சும் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருக்கும்போது உங்களோட கண் எரிஞ்சிச்சுன்னா அதுக்கு காரணம் தண்ணியில் இருக்கிற குளோரின் கிடையாது, மனுஷங்க போன ஸ்விம்மிங் பூலில் இருக்கக்கூடிய யூரின். ஃபேக்ட் நம்பர் 12, பிரேசிலை சேர்ந்த அட்டியானா பெட்டினி அப்படிங்கிற ஒரு ஃபேஷன் டிசைனர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே காண்டமை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. இவங்க எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னா மக்களுக்கு காண்டத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான். ஃபேக்ட் நம்பர் 11, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது தண்ணி கிடையாது ஒரு செத்து போன ஜெல்லி பீஸு. ஜெல்லி பீஸ் எல்லாமே 95% தண்ணியால் ஆனதா 5% சாலியால் ஆனதா தான். இப்போ சப்போஸ் ஒரு ஜெல்லி பீஸு வெயிலில் இருக்குன்னா அதோட உடம்புல இருக்க தண்ணி எல்லாமே எவ்வளோ பெட்டானா இப்படி தான் இருக்குமா? நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரியான ஜெல்லி பீஸு செத்து போய் பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபேக்ட் நம்பர் 10, இந்த உலகத்தில் நம்ம ஃபேமஸான பேங்க்னா சுவிஸ் பேங்க்கு. அப்படிப்பட்ட சுவிஸ் பேங்கை 2008 அப்போ ஒரு 11 வயசு சின்ன பையன் ஹேக் பண்ணி அந்த சுவிஸ் பேங்க்லேருந்து 75 பில்லியன் டாலர் கேஷ் வந்து அவங்களோட அப்பா அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான். லேட்டராக வந்து இதை போலீஸ் கண்டுபிடிச்சி அவனை கோர்ட்டில் ஆதர் பண்ணி அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. ஃபேக்ட் நம்பர் 9, நம்மளாம் சாப்பிடக்கூடிய ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ரோஸ்ன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ரோஸ் ஃபேமிலியை சேர்ந்தது தான். ஃபேக்ட் நம்பர் 8, இந்த உலகத்தில் ஒரு நிமிஷத்துக்குள்ளார என்ன நடக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் 256 குழந்தைகள் ஒரு நிமிஷத்தில் பிறக்குது, 108 பேர் வந்து ஒரு நிமிஷத்தில் செத்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூகுளில் 36,8,640 கூகுள் சர்ச்சஸ் நடக்குது. இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட 48,600 ஃபோட்டோஸ் கிட்ட அப்லோட் ஆகுது. 5,51,95,780 மெயில்ஸ் கிட்ட சென்ட் ஆகுது. யூடியூப்ல உங்களை மாதிரி 41,47,740 பேர் வீடியோஸ் பார்க்குறாங்க. ஃபேக்ட் நம்பர் 6, இந்த உலகத்தில் 2002 உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களாலையும் அதிகப்படியான யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை தெரியுமா? உமன் அப்படிங்கிற வார்த்தை அந்த உலகத்திலே அதிகப்படியாக யூஸ் பண்ண வார்த்தை. அது எதனால இந்த ஃபேமஸான மீம் பண்ணல? நம்பர் 6, டெக்சாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் நல்லா படித்து லீவ் போடாமல் ஸ்கூலுக்கு போயிருக்கான். அதனால் அந்த பிரின்ஸிபல் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த பையனுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறாரு. அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 50 லட்சம் மதிப்பில் ஒரு கார் அந்த பையனுக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் நம்ம ஸ்கூலில் கொடுத்தாலும் நம்ம எல்லாமே நல்லா படித்து ஸ்கூலுக்கு லீவ் போடாமல் போவோம்ல. ஃபேக்ட் நம்பர் 5, நம்ம சின்ன வயசுலேருந்து சாகர வரைக்கும் நம்ம உடம்புலேருந்து வளராத ஒரு பாட்டு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? நம்ம உடம்புல உள்ள கண் தான் நம்ம சின்ன வயசுலேருந்து சாகர வரைக்குமே வளராதான். நமக்கு பிறக்கும்போது நம்மளோட கண் எந்த அளவில் இருக்கோ நம்ம சாகர வரையும் நம்மளோட கண் பார்த்தீங்கன்னா அதே அளவில் தான் இருக்குமா? எந்த விதமான வளர்ச்சியும் நம்மளோட கண்களுக்கு இருக்காதான். ஃபேக்ட் நம்பர் 4, நம்ம சின்ன வயசு இருக்கும்போது நம்மளோட முடி ஏன் கருப்பாக இருக்குது? அது மட்டும் இல்லாமல் நமக்கு வயசாக நம்மளோட முடி ஏன் வெளியாகும் சொல்லிட்டு எனக்காச்சும் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்மளோட முடியில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பிக்மெண்ட்ஸ்னால தான் நம்மளோட முடி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கருப்பாக இருக்குது. வயசு ஆக ஆக அந்த பிக்மெண்ட்ஸில் வந்து குறையவும் நம்மளோட முடி அதனால தான் வெள்ளையாகுது. ஃபேக்ட் நம்பர் 3, நம்மளோட பூமியை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில்லிங் மிஷினை வச்சு நடுக்க ட்ரில் போட்டோம்னா மேலேருந்து கீழே குவிச்சா நம்ம கீழே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நினைப்பீங்க பல மணி நேரம் ஆகும்னு, ஆனால் வெறும் நிமிஷங்கள் தான் ஆகும். கிட்டத்தட்ட சொல்ல போனால் 42 நிமிஷம் தான் ஆகுமா. ஃபேக்ட் நம்பர் 2, நம்ம எல்லாருமே சாப்பிடக்கூடிய பஞ்சு மிட்டாய் பார்த்தீங்கன்னா ஒரு டென்டிஸ்டோட பேராசிரியனால தான் உருவான்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டே ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. பஞ்சு மிட்டாயை உருவாக்குறது ஒரு டென்டிஸ்ட்டு. அது எதுக்காக உருவாக்குறதுனா பார்த்தீங்கன்னா அவரோட பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக பெற்றிருக்கும் போது பஞ்சு மிட்டாயெல்லாம் விற்று அதை நிறைய பசங்க வாங்கி சாப்பிடும் போது அந்த பசங்களுக்கு வந்து நிறைய பல் பிரச்சனை வரும். அவங்களோட பல் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேராசிரியனால தான் உருவாக்கியிருக்காரு. ஃபேக்ட் நம்பர் 1,
ஐஃபோனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆப்பிள் லோகோ எதுக்காக பாதி கடிச்சு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? முத முதல்ல ஐஃபோன் லோகோ டிசைன் பண்ணும்போது அந்த சிம்பிள் வந்து இப்படி இல்லை. நியூட்டன் வந்து ஒரு ஆப்பிள் மரத்து கீழே உட்காந்துருக்கேன், அவரோட மண்டையில் ஆப்பிள் உள்ளமே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லோகோவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப செலவாகும் சொல்லிட்டு இதேமாரி ஆப்பிள் சிம்பிள் வச்சுருக்காங்க. அப்படி ஆப்பிள் சிம்பிள் வைக்கும்போது முத முதல்ல இப்படி இல்லை, இப்படி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த சிம்பிளை மாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் இதை பார்க்கறதுக்கு ஆப்பிள் மாரி இல்லாமல் செடி போல ஆரஞ்சு போல மாரி இருந்ததுனால இந்த ஆப்பிளை வந்து பைட் பண்ண மாரி ஒரு சிம்பிள் வைக்கிறாங்க. அந்த ஆப்பிளில் உள்ள அந்த பைட்டு வந்து கம்ப்யூட்டரில் உள்ள அந்த மெமரியோட வேல்யூவான பைட்டையும் குறிக்குமா?